உங்களை மதுரை மாமிஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ இட்லி சாம்பார் பண்ண போறேன். இட்லி சாம்பார் வந்து இட்லி சாம்பாரா? ஏன்னா இட்லிக்கு சாம்பார் எப்போதும் வைக்கிறது தானே நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் ஹோட்டல் ஸ்டைல்ல வைக்க போறேன். பருப்பு இல்லாத ஒரு சாம்பார் வைக்க போறேன். அதை நீங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப விரும்பி வந்து ஹோட்டல் சாம்பாரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா இந்த ஹோட்டல் சாம்பாரில் எப்படி செய்கிறாங்க என்னங்கிறத நம்ம யோசிப்போம். ஆனால் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஆனால் நம்ம அதுமாரி வீட்டில் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளுக்கு செய்ய வராது. இப்போ நான் ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு நான் சாம்பார் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் செய்கிறது சிம்பிளாக செய்கிறேன். வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளியை வச்சு தான் செய்ய போகிறேன். சிம்பிளாக செய்ய போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் காயும் போட்டுக்கலாம். காய் இல்லாத வெறும் வெங்காயம் தக்காளியை கூட போட்டு இந்த சாம்பாரை செய்யலாம். நான் எப்படிங்கிறத காட்டுறேன், நீங்கள் வீடியோக்குள்ள பாருங்கள். இப்போ நான் வந்து சாம்பார் தயார் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. முதல்ல 4 ஸ்பூன் எண்ணெய், நம்ம வாணலில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஏன்னா எண்ணெய் நிறையா போச்சுன்னு நினைக்காதீங்க, நான் ஊற்றுறது நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து இன்னொன்று, ஹோட்டலில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி தான் தாளிப்பாங்க, ஏன்னா அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும்னு. அதனால் இப்போ நான் தாளிக்க போகிறேன் பாருங்கள். நான் வந்து இப்போ 4 பேருக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. 4 பேருக்கு நான் 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்கேன். ஜீரகம் போட்டுருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. இப்போ சின்ன பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரே 1 கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. நல்லா 3 பீன்ஸ் போட்டுக்கோங்க. 2 குட்டி குட்டியாக 2 கேரட் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக 2 கேரட் போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 போட்டா போதும். இது ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து சாதாரணமாக சாம்பார் வைக்கும்போது எல்லா காயும் அப்படியே பருப்பில் போடுவோம். ஆனால் காயை மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு பாதி வேக்காடு எண்ணெயிலேயே கூட வேகலாம். அப்படி வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சாம்பார் பொடி எதுவுமே கிடையாது. இந்த 3 மிளகாய் தான், பச்சை மிளகாய் தான். 3 பச்சை மிளகாயே நல்ல காரமாக இருக்கும், நமக்கு அது போதும். ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்றோன்னு சொன்னால் காரமே இருக்காது, அதனால் நம்ம நிறைய சாம்பார் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அதே மாதிரியே இதுவும் சாம்பார் காரமே இருக்காது, எல்லாம் இருக்கும். ஆனால் காரமே இல்லாத நம்ம குழந்தைகளும் நிறையா போட்டு இட்லியில் போட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பாருங்க. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இது 1 ஸ்பூன் இந்த சாம்பாருக்கு 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். போதும், 1 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு ஏன் போடுறேன்னு சொன்னால், முன்னாடியே உப்பு போட்டால் காயில் நல்லா காய் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக உப்பு போடுறேன். கொஞ்சமாக வதக்கிறதோட கொஞ்சம் நல்லா வதக்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். அதனால தான் போடுறேன். முக்கியமாக இதுக்கு பருப்பு போட போகிறதில்லை, பருப்பு இல்லாத சாம்பார் இது. அதனால் இதை பாருங்கள். இப்ப
காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நான் ஊத்துறேன் இதுக்கு தேவையான தண்ணியை ஊத்திட்டேன் ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சு வரட்டும் அதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னென்ன போடணும்ங்கறத நான் வச்சிருக்கேன் காட்டுறேன் அடுத்து இதுக்கு வந்து 2 தக்காளி பாருங்க 2 தக்காளி பெரிய தக்காளி 2 கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது நான் உரிச்சு வச்சிருக்கேன் இத வந்து இப்ப அரைச்சு வச்சிருக்கேன் இத பாருங்க இத இத தான் அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு இது கொதிச்சு வந்து காய் வெந்ததுக்கு அப்புறம் இத போட போறோம் இது காய் வெந்ததுக்கு அப்புறம் போட்டாதான் இது ஒருது நல்லா இருக்கும் இல்லனா காய் வேகாத போயிடும் அதுக்காக காய் வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் அது கொதிச்சு நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கணும் வெந்ததுக்கு அப்புறம் இத ஊத்தி 10 நிமிஷம் கொதிச்சா போறோம் அதுக்கு அப்புறம் இறக்கிடலாம் இதுதான் இட்லி சாம்பார் ரொம்ப சுவையா சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க ஈஸியான மெத்தட் நமக்கு அது இல்ல இது இல்லன்னு நம்ம கவலையப்பட வேண்டாம் இருக்கிறது வீட்டுல இருக்கிறது தக்காளி வெங்காயம் நம்ம வீட்டுல இருக்கும் இதை அரைச்சு வைக்கிறதுனால 5 நிமிஷத்துல எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியான வேலை காலையில வேலைக்கு போகும்போது நம்ம பருப்பு போடலையே அதுக்கு ஒரு தடவை பருப்பு போடணும் இப்போ தான் சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாம் காயெல்லாம் நக்கவே நக்கவே வேண்டாம் சிம்பிளா இது முடிஞ்சு போயிடும் 2 வெங்காயம் 2 தக்காளி இருந்தால் ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிடும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் காட்டினே அதை இதில் கொட்ட போகிறேன் பாருங்க இந்த தக்காளி வெங்காயம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சதுனாலே நல்லா கெட்டியாக உங்களுக்கு வந்துடும் இதை அரைச்சி வச்சுருக்கேன் இதை கொட்டியிருக்கேன் ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும் கொதி வந்தால் ஒரு 2 கொதி 3 கொதி வந்தாலே போதும் இதோட வாசனை சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க உடனே கெட்டியாகிடும் இந்த இது தான் சரியாக இருக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெல்லம் வச்சுருக்கேன் கடைசியில் இறக்கும் போது இந்த வெல்லத்தை போட்டால் போதும் நம்ம தாளிப்பை முன்னாடியே கொடுத்துருக்கோம் ஏன்னா வாசனையாக இருக்கும் தாளிப்பை முன்னாடி கொடுத்தா சாம்பாருக்கு வாசனையாக இருக்குன்னு நான் தாளிப்பை முன்னாடி கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு புளி தேவையில்லை அதுக்கு பதில் தான் தக்காளி போட்டிருக்கோம் அதனால் தக்காளி போட்டாலே போதும் தக்காளி வெங்காயம் அரைச்சி விட்டுருக்கோம் அதனால் புளி தேவையில்லை கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே வெங்காயம் தக்காளியை அரைச்சதை நம்ம போட்டோம் இல்லையா அது நல்லா கொதி வந்து நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் வெல்லம் போட்டால் தான் உப்பு புளிப்பு எல்லாத்தையும் டேஸ்ட்டு வெல்லம் போட்டால் எல்லாமே டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் அந்த வெல்லம் போடுறேன் அதே மாதிரி இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போடுறேன் அடுத்தது இப்போ ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை போட்டு இறக்க வேண்டியது தான் பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம் பொடி போடுற வரைக்கும் தான் கொதிக்கணும் இப்போ பொடி போட போகிறேன் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு நிறுத்துவோம் இப்போ அடுப்பு நிறுத்திடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சாம்பார் தண்ணியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாம்பார் இது வந்து புதுமையான ஒரு நீங்கள் சாப்பிட்டு பார்க்காத ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹோட்டல் சாம்பார் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பசங்க ஊற்றி குடிக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்